சோ ஹே ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு டைசன் ஓகேமா நானா உங்க டைசன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா நம்ம ஃபெராசூட்க்கு காம்படிஷன் குடுக்குற மாதிரி ப்ளட் ரேவன் அப்படினு சொல்லிட்டு ஒரு புது அவுட்ஃபிட் வந்து எடுத்து வர போறாங்க இந்த அவுட்ஃபிட் கூட என்னென்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் வர போகுது அதோட எக்ஸ்க்ளூசிவ் எமோட்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் முக்கியமா இந்த அவுட்ஃபிட்டை எடுத்து யாரு மேக்ஸ் பண்ணி அனுப்புறீங்களோ அவங்களோட வீடியோவை கண்டிப்பா நான் போடுவேன் பிகாஸ் நான் எடுக்க போறதுல சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறோம் மறக்காம டைசன் ஓகே மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை உடனே கிளிக் பண்ணி விட்டுருங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ இந்த லிக் வீடியோவை நம்ம கூட ஷேர் பண்ணது மேட் தமிழா தான் அவரோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க என்ன அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க ஓகே ட்ரெய்லர் பாத்தீங்க அப்படின்னா பங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனா எந்த ஊர்ல தான் நைட்ல காக்கா இற பொறுக்கி தின்னுட்டு இருக்குன்னு தெரியல நம்ம ஊர்ல தான் நைட் ஆனா காக்கா தூங்க போயிரும் பட் இந்த ஊர்ல மட்டும் காக்கா தூங்காம இருக்குது அதுக்கு காரணம் இந்த காக்கா மேன் சாரி பிளட் ரேவன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளட் ரேவன் என்ன பண்ணுது அப்படின்னா மேல இருந்து கார்ல குதிச்சு இப்ப வேகமா எங்கேயோ போறாங்க ஆனா இவ்வளவு பெரிய காக்காவா இருந்தாலும் ஃபைட்டுக்கு போகும்போது பிஸ்டலை மட்டுமே எடுத்துட்டு போறாங்க அதுதான் ஏன்னு தெரியல வர்ற எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்றாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒத்தே பிஸ்டலு சோழி முடிஞ்சு ஆனால் நைட்டில் காக்கா இருக்கிறதே கொஞ்சம் யோசனையாக இருக்குது பட் இருந்தாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ட்ரெய்லர் தானே ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெவல் ஒன்று ஸோ காக்கா ரேவன் பிளட் ரேவனோட லெவல் ஒன்று ஸோ அதோட எக்ஸ்க்ளூசிவ் எமோட் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காக்கா தூக்கிட்டு வந்து அந்த மாஸ்க்கை கொடுக்கும் அட்டடா இந்த எமோட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க வேற லெவலான ஒரு எமோட்டு இது வேற லெவல் அப்படியே லெவல் ஒன்லேருந்து அப்படியே மேக்ஸ் பண்ணுற எமோட் மாதிரி இருக்கும் உண்மையாலுமே சூப்பரான ஒரு எமோட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெப்பன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்குது இது வந்து ஷேர் ஐட்டம் நம்ம எப்படி நம்ம ஃபேரோவோட ஷேர் ஐட்டம் மாதிரி இது ஷேர் ஐட்டம் கில் மெசேஜும் வந்து சூப்பராக இருக்குது இதோட மீலி வெப்பன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ அப்பா சரியான ஒரு மீலி வெப்பன் நல்லா மந்திரவாதி மாதிரியே இருக்குது மந்திரவாதி காக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற லெவல் இந்த வட்டம் பார்த்திங்க அப்படின்னா பேக் பேக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க புசு 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 புசுன்னு அழகாகவே இருக்குது நல்லா இருக்குது இந்த வட்ட பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபேரோக்கும் அப்புறம் இந்த பிளட் ட்ரேவனுக்கும் ஒரே மாதிரியான மெட்டீரியல் தான் எந்த மெட்டீரியல் எடுத்து நீங்கள் ஃபேரோ மேக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் மெட்டீரியல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பேக் பேக்கு லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ மூணுமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த பேராஷூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபெதர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காற்றுல அசைகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரியலி சூப்பராக இருக்குது அதோட கலர் காம்பினேஷனும் ஃபென்டாஸ்டிக் நல்லா இருக்குது அதுக்கடுத்து ஒரு ஆர்னமெண்ட் சின்னதாக அழகாக ஒரு ஆர்னமெண்ட்டு பிளட் ட்ரேவன் ஆர்னமெண்ட் உண்மையாலுமே நல்லா இருக்குது ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த இது ஃப்ரெண்ட்ஸ் இது 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 ஒரு அவுட்ஃபிட்டு சூப்பராக இருக்குது இந்த அவுட்ஃபிட்டை பார்த்தோடனே பெரிய தைரியசாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு 3D முயலுக்கே பயந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது அந்த எமோட்டு அந்த முயலுக்கு பயந்து அந்த முயல் போகுதா அப்படின்னு எட்டி பார்த்து அதுக்கப்புறம் அப்பாடா போயிடுச்சு நம்மளை யாராலும் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு எமோட்டு நல்லா இருக்குது இது வந்து தனியாக ஒரு மெத்திக் அவுட்ஃபிட்டாக வந்து வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் காக்கா ரேவன் லெஜெண்ட்ரிலேருந்து மெத்திக் போவோம் இது தனி மெத்திக் அவுட்ஃபிட்டு இது இதுவும் வந்து காக்கா மாதிரி தான் இருக்குது இது குட்டி காக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் நல்லா பின்னாடிலாம் ஆடுற மாதிரி நல்லா தான் இருக்குது ஸோ இன்னொரு மீலி வெப்பன் வேறு கொடுத்துருக்காங்க இந்த குட்டி காக்காக்கு நல்லா இருக்குது இதுவும் மீலி அது ரெட் கலரு இது ஒயிட் கலரு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க இது ஒயிட் கலரு காக்காக்கு ஸோ ஒயிட் கலரில் இந்த ஊரில் காக்கா இருந்திருக்கு ஸோ அந்த அவுட்ஃபிட்டை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பேராஷூட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு பேராஷூட்டு பட் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில ஏதோ ஏலியன் பேராஷூட் மாதிரி இருக்குது நல்லா தான் இருக்குது நாட் பேட் நாட் பேட் ஆனால் பெரிய லெவலில் பில்டப் இல்லை இந்த ஃப்ரேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஃப்ரேமு அதுக்கடுத்து பாருங்களேன் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எமோட் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு எமோட்டு இந்த ஃபெதர் அப்படியே பார்த்து அப்படியே மிதக்க விட்டுருவாங்க இது ஒரு எமோட்டு இந்த எமோட்டாக வந்து வரப்போகுது அதுக்கடுத்து இது விசில் அடித்தோடனே வந்து காக்கா அங்கேருந்து பறந்து வரும் அந்த காக்காவை இவங்க வந்து பெட் பண்ணுவாங்க அப்படியே தடவி கொடுப்பாங்க இது ஒரு எமோட்டு இது எல்லாமே பார்த்து எமோட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க என்ன தான் இருந்தால் அந்த மாஸ்க் எமௌண்ட் மாதிரி வரல மாஸ்க் எமௌண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஃபிட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ப்ளூ கலர் காக்கா இதுதான் வெள்ளை கலர் காக்கா வெள்ளை கலர் காக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க ஸோ பாருங்கள் இதுதான் ப்ளூ கலரில் இருக்குது இதே இது பிளாக் கலரில் ஒன்று கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க ரெண்டு மெத்திக் அவுட்ஃபிட் வந்து இருக்குது கூட
வேறு லெவல் தான், நல்லாயிருக்கு. அவுட்ஃபிட்ஸ் மட்டும்தான் மெத்திக்கு, ஹெல்மெட்ஸ் வந்து லெஜெண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெவல் 1 ரேவன். ஸோ இப்படி தான் இருக்கும், லெவல் 1 வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் ஃபேரோவோட கம்பேர் பண்ணுறப்ப பெரிய பில்டப்லாம் இல்லை, ஃபேரோ தான் எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக படுது. பட் புதுசாக வந்திருக்கனால ஃபேரோ விட இது நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு தோணும். இது வந்து ரெண்டாவது, நீங்கள் ரெண்டாவது மேட்ச் பண்ணிங்கன்னா தான் அந்த மூஞ்சி ஷேர் பண்ணுறது, மாஸ்க்கு ஷேர் பண்ணுற இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாஸ்க்கை எடுத்து அப்படியே மாட்டிக்கிடுவாங்க நம்ம லாபியில் நிற்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாபி எக்ஸ்க்ளூசிவ் எமோட் வேறு இருக்கும், உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போது ஒரு எமோட், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து லெவல் 2 மேக்ஸ் பண்ணுறப்ப தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாஸ்க்கை வந்து ஷேர் பண்ண முடியும். இது லாபி எக்ஸ்க்ளூசிவ் எமோட்டா? ஆமாம், லாபி லாபிக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். காக்காலாம் அங்கங்கே வந்து உள்ளுக்கில் வந்து உட்காந்துக்கும், காக்கா எச்சம் போட்டு போகாமல் இருந்தால் செத்தேன். லாபிலாம் அசிங்கப்படுத்திட்டு போனால் யார் கழுவி விடுறது? அங்கே வாருங்க, மறுபடியும் காக்காவை கூப்பிட்றியா, அந்த காக்கா ஒரு காக்காவுக்கு ரெண்டு காக்கா வருது, அவ்வளோதான். இது ஒரு எமோட்டே நல்லதாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து லெவல் அட்வான்ஸ் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். லெவல் 2 வரைக்கும் அந்த கலர் வந்து மாறாது, கருப்பு கலர்லேயே தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து யாரோ ஒயினை ஊற்றி சிவப்பு கலராக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கருப்பு காக்கா வந்து சிவப்பு காக்காவாக மாறிடுச்சு, நல்லதாக இருக்குது. ஃபெதர்ஸ் எல்லாம் புசு புசுன்னு ஃபெதர்ஸ்லாம் ரொம்ப ரியாலிட்டிக்காக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. எனக்கு ஃபெதர்ஸ் அது ஷைனிங் ஆகிற மாதிரி நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அட்வான்ஸ் ஃபார்ம் காக்கா, நான் காக்கா காக்காடே வருது. ஸோ இது வந்து கில் மெசேஜ், கில் ஃபிட்ஸ், கில் மெசேஜ் வேறு லெவல், வேறு லெவல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அப்படியே அந்த நெருப்பு பரவுற மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஃபார்மாக லெவல் 5, லெவல் 5 6 அப்பா என்னாமா எமோட்டு, வேறு லெவலு. என்ட்ரி எமோட்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி எமோட்டு. பக்கா உள்ளுக்குள்ள லாபியில் இன்வைட் பண்ணிங்கன்னா இப்படி தான் அந்த காக்கா உள்ளே வரும். இது வந்து ஸ்பான் ஐலாண்டு, ஸ்பான் ஐலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் டஸ்ட்டாக வந்து பறக்க விட்டுருவாங்க. இது வந்து லெவல் 6 அப்கிரேட் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு. 1, 2, 3, 4, 5 பண்ணால் கிடைக்கும். யா 5 தான் இந்த என்ட்ரி எமோட்டு, ஸ்பான் ஐலாண்டு எமௌண்ட்லாம் கொடுப்பாங்க. ஃபைனல் ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபைனல் ஃபார்ம் வந்து பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குறை சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஃபேரோ பிடிச்சிருக்குன்றவங்க மட்டும் லைக் போட சொன்னால் ஐயோ யாரும் போட மாட்டாங்க. ஃபேரோ பிடிச்சிருக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், காக்கா பிடிச்சிருக்குன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நல்லா தான் இருக்குது, புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. யார் இதை எடுத்து மேக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கைஸ், இப்போயே போட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிளட் ரேவன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க, நிறைய டிசைடாக கொடுத்து விதவிதமாக நம்மளை சம்பாதிக்க பார்க்குறாங்க. நிறைய நல்ல எமோட்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாஸ்க் எமௌண்ட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. மற்றபடி பெரிய லெவலில் பில்டப் இல்லை அப்படின்னே நான் வந்து சொல்லிடுவேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம டைஸ் முக்கியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ வந்து பாய், ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.